மகாபாரதத்துல விதுரர் எழுதிய நீதி வாழ்க்கைக்கு முக்கியமான ஒண்ணு ஒருவரோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் தர்மத்தை கடைபிடிக்கணும் எந்தெந்த செயல் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு விதுர நீதியில குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பதிவுல விதுரர் கூறும் ஆறு வகையான வாழ்க்கை ரகசியம் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் தினமும் போற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் ஒரு மனிதனாகப்பட்டவன் செல்வத்தை விரும்ப இந்த ஆறு விஷயத்தை விளக்க வேண்டும் அது என்னன்னா அதிக தூக்கம் சோம்பல் பயம் கோபம் முயற்சியின்மை எந்த ஒரு காரியத்தையும் தாமதமாக செய்யக்கூடாது இந்த ஆறையும் விளக்கினால் நம்ம அதிக செல்வத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு எல்லாம் நம்பக்கூடாதுன்னு விதிரர் ஆறு பேரை சொல்லிருக்காரு அது யாருன்னா சாஸ்திர அர்த்தங்களை தவறுதலாக கூறும் திறமையற்ற ஆசிரியர்களையும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா போலி ஆசிரியர்களையும் இறைவனை வணங்காமல் நான் முனிவர் ரிஷிகள் தேவர்னு சொல்பவர்களையும் குழி மக்களை காப்பாற்றாத அரசனையும் பிரியமில்லாது பேசுகின்ற மனைவியையும் அதாவது ஒரு காதலே இல்லாத உறவுகளும் காட்டிற்கு சென்று ஆடு மாடுகளை மேய்க்காமல் கிராமத்திலேயே வசிக்கலாம்னு விரும்புற இடையனையும் கிராமத்தில இருந்துட்டு தன்னோட தொழிலை கவனிக்காமல் வீட்டிலேயே சுகமாக வசிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனிதனையும் நம்புனா ஒரு ஓட்டை கப்பல்ல ஏறி சமுத்திரத்தை கடக்க விரும்புபவனுக்கு ஏற்படும் அதே கதிதான் அவனுக்கும் ஏற்படுமாம் சோ இந்த ஆறு பேரையும் நம்ப கூடாதுன்னு விதுரர் சொல்றாரு அடுத்து ஒரு மனிதன் எந்த காலத்திலும் விடக்கூடாத ஆறு குணங்கள் என்னென்ன உண்மையை பேசுதல் பிறருக்கு கொடுத்து உதவுதல் சோம்பல் இல்லாதிருத்தல் பொறாமைப்படாமல் இருத்தல் பொறுமையாக இருத்தல் தைரியமோடு இருத்தல் இந்த ஆறு குணங்கள் ஒரு மனிதன் இறக்கும் வரை இருக்க வேண்டும் விதுரர் இந்த ஆறு விஷயம் இருந்தா அவனோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அது என்னன்னா ஒவ்வொரு நாளும் பொருள் சேர்ந்து கொண்டே இருத்தல் ஒருவனுக்கு நோய் ஏதும் வராமல் இருத்தல் அன்புடன் பேசும் மனைவி நமக்கு போல் நல்லொழுக்கத்துடன் இருக்கும் மனைவி தனக்கு அடங்கியிருக்கும் பிள்ளைகள் பணத்தை தரும் உபயோகமான படிப்பு இந்த ஆறும் ஒருவனுக்கு கிடைச்சிட்டா இந்த உலகத்துல அவன் மிகப்பெரிய பாக்கியசாலின்னு விதுரர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம நல்ல படிப்பு படித்தவுடன் ஏராளமான வருவாய் வரும் ஒரு வேலை உடனே தனக்கு பிடித்த பெண்ணை கைப்பிடிக்கும் பாக்கியம் தேவையான சமயங்கள்ல அந்த பெரிய நாயகியோடு இனிமையான சொற்களை கேட்கும் பாக்கியம் சரியான சமயத்துல பிறக்கும் பிள்ளைகள் அந்த குழந்தை தான் சொன்னதை தட்டாமல் கேட்டு தனக்கு கீழ்ப்படைந்து நடக்கும் பிள்ளைகள் பல துறைகளின் வாயிலாக தினமும் பணம் வந்து கொண்டே இருப்பது இந்த ஆறும் ஒருவனுக்கு கிடைச்சிட்டா இதைவிட இனிய சுகம் இந்த உலகில் வேறு இல்லைன்னு சொல்றாரு விதிரர் திருடர்கள் ஜாக்கிரதையாக இல்லாதவன்கிட்ட வராங்க நோயாளிகள் வைத்தியர்கள் கிட்ட வராங்க காமவசப்பட்டவர்கள் பெண்களிடம் வராங்க யாகம் செய்பவர்கள் அந்தனிடம் வருகிறார்கள் அரசன் வழக்காளிகளிடம் வருகிறார் பண்டிதர்கள் மூடர்களிடம் வருகிறார்கள் பசுக்கள் பிறரிடம் ஊதியம் பெறுவது வேளாண்மை வளர்ப்பது மனைவி கல்வி தனக்கு சமமில்லாதவனோட நட்பு இந்த ஆறும் இடைவிடாமல் கவனிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் தவறினால் இது உன்னை துன்பத்தில் ஆழ்த்திவிடும்னு விதுரர் சொல்றாரு யார் யாரையெல்லாம் மறக்கக்கூடாதுன்னு விதுரர் சொல்றாருனா கற்ற பிறகு சீடர்கள் ஆசிரியர்களையும் மனைவியை அடைந்த பிறகு தாயையும் காம உணர்ச்சி அற்றவன் மனைவியையும் காரியம் முடிந்த பிறகு அது முடிய உதவி செய்தவனையும் கடலை கடந்த பிறகு தோணியையும் வியாதி குணமானவுடன் வைத்தியனையும் பெரும்பாலும் தான் அலட்சியம் செய்வாங்க ஆனா ஒருவர் செய்த உதவியை என்னாலும் மறக்க கூடாதுன்னு விதர் சொல்றாரு சுகத்தை அளிக்கக்கூடிய ஆறு விஷயங்கள் என்னன்னா வியாதி இல்லாம ஆரோக்கியமாக இருப்பது கடன் இல்லாமல் இருப்பது அயல் நாட்டில் வசிக்காமல் சொந்த தேசத்தில் வசிப்பது தன்னோட சுய புத்தியால உருவான நல்ல வாழ்க்கை பயமில்லாத வாழ்க்கை நல்ல மனிதர்களுடைய சேர்க்கை இந்த ஆறும் இந்த உலகத்தில் சுகத்தை அளிக்கக்கூடியவை அப்படின்னு விதுரர் சொல்றாரு இந்த ஆறு பேரும் என்னாலும் துக்கமுடையவர்களாம் அது யாருனா உடையவன் அளவுக்கு மிஞ்சிய இரக்கத்தை உடையவன் திருப்தி இல்லாதவன் கோபக்காரன் எப்போதும் எல்லாவற்றிலும் சந்தேகப்படுகிறவன் பிறருடைய உழைப்பில் பிழைப்பவன் இந்த ஆறு பேரும் தன்னோட வாழ்க்கை உள்ளவரை துன்பத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு இதுதான் விதுரர் கூறும் ஆறு வகையான வாழ்க்கை ரகசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி